ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு அனைவருமே விண்ணப்பிச்சு இப்போ வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டம் வாரியா அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் வந்து தோல்வி அடைந்தவர்கள் இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வேக்கண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னா அங்கே மொத்தமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 பேர், ஏதோ ஒரு 1000 வேக்கண்ட்டுக்கு மிச்சம் இருக்கிறீங்க. அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சூழ்நிலையில் இருப்பாங்க, மன உளைச்சலில் இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம கிடைக்காது போச்சு, எல்லா ஃப்ரிட்ஜரும் நம்ம கரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சில கேட்டகரி நம்ம எதுவுமே பண்ணல எப்படி என்ன செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற கேட்டகரியில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இப்போ வந்து யார் யாரெல்லாம் தோல்வி அடைந்திருக்காங்களோ, அதாவது இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகலையோ, ஃபைனல் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம், உங்களுடைய ரிசல்ட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எதுவுமே வரலையோ அவங்க மட்டும் அந்த வீடியோவை நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, A to Z எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தோல்வி அடைந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, என்ன மறு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஆகமோ அடுத்தது செலக்ட் ஆகிறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலை அப்படின்னா உடனடியாக தெரியப்படுத்திக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு தோல்வி அடைந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அறிவிக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, கட்டாயமாக பார்க்குறீங்களே. யாராவது செலக்ட் ஆகிருந்தா பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து செலக்ட் ஆகாத அன்செலக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிருந்தீங்க, தோல்வியில் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த ஊர் ஊருக்கு இருக்கக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த பண்டகசாலைன்னு சொல்லுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த டைமில் தான் ஸ்கிப் பண்ணுவீங்க. பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த வேலையும் ஒரு ஜாப் தான். 30,000 ரூபாய் சேலரி, அதாவது 18லேருந்து 30,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டில் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கே 18,000 ரூபாய். இப்போ நீங்கள் ஊரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,500 ரூபாய் சேலரி, போக போக 1,500 ரூபாய் ஏற்றுவாங்க. ஒரு 8 வருஷம் கழித்து ஏற்றுவாங்க. அதுவே நீங்கள் அங்கே பண்டகசாலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு போராட்டம் நடத்தணும் அது இது எதுவுமே கிடையாது. போனால் உங்களுக்கு தேவை ரெகுலராக வேலை இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய இந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடோனில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த குடோனை வந்து பராமரிக்கிறது உங்களுடைய வேலை தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கணும், கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையில் கூட்டி போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. கால்குலேட்டர் வந்துருச்சு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர், உங்களுக்கு உதவியாளர் இருப்பாங்க, அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் நீட்டாக போயிட்டு வரதை மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரேஷன் கடையில் இருக்கிறீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு பாருங்களே, இந்த பண்டகசாலை இப்போ வந்து அப்ளிகேஷன் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய நண்பர் சொல்லியிருக்காரு, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்களேன். அவங்களே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த ஜாப்க்கு வரதுக்கு நீங்கள் அதுக்கு கூட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதனால் அந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே அதை வந்து ஆட்கள் எடுப்பாங்க. ஏன்னா அந்த தோல்வி விட்டுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. கூட்டுறவுத்துறையிலேயே அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு எல்லாமே ஓவராலாக முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பற்றி தான். அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு செலக்ட் ஆகிருக்க முடியாது. செலக்ட் ஆகாதீங்க, நிறைய பேர் நண்பர்கள் இருப்பீங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துலையும் செலக்ட் ஆகாதீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி செலக்ட் ஆகாதீங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்.
இந்த பண்டகசாலையில் வேலைவாய்ப்பு போட்டோன்னு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு உடனடியாக உள்ளே போங்க. நான் அதுக்கான இன்டிமேஷன் இதுமாரி கொடுப்பேன். நீங்கள் நம்மளோட சேனலை காத்திருக்கணும். எவ்வளோ நாளாக இருந்தாலும் காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான பலன் நான் வந்து கொடுப்பேன். இப்போ எப்படி ரிசல்ட் நான் வந்து கொடுத்துருக்கணும் அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கொடுப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.